சார், என் பையன் டிகிரி முடிச்சிருக்கான், ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? இது ஒரு பெற்றோருடைய கேள்வி. சார், நான் வந்து பிடெக் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் பொண்ணு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? இப்படி பல பெற்றோர்களும் மாணவர்களும் குறிப்பாக பட்டதாரிகளும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை பல ஆலோசகர்களிடையும் பலரிடமும் அவங்க கேட்குறாங்க. குறிப்பாக அவங்க கேட்குற ஒரு கேள்வி, நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல வேலை என்பது எது? ஒரு சீன பழமொழியில் ஒரு மொழி இருக்குது, பொன்மொழியில், எந்த வேலையை நீங்கள் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிடுங்க, எந்த வேலையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வேலையை உள்ளன்போட மன நிறைவோடு நீங்கள் செய்ய பழகிடுங்க, அந்த வேலை தான் மிகச்சிறந்த வேலை என்று சீன பழமொழி சொல்கிறது. அதுபோல் நம்ம நினைக்கிறது எந்த தொழிலையும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம். அப்போ எந்த வேலையை செய்தால் அது நல்ல வேலையாக அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த வேலை? முதல்ல நம்ம டிகிரி முடித்தாச்சு அல்லது ப்ளஸ் டூ முடித்தாச்சு, வேலை வேணும். வேலையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு என்னென்ன முக்கியமான தகவல்களை மனதில் ஒருவர் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு குறிப்பாக நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல தேவை, அவர் பார்க்க வேண்டியது, ஒரு வேலையை தேடுபவர் மனதிலே அவர் கொள்ள வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவருடைய நீடு, தேவை என்ன? எதுக்காக வேலைக்கு போகிறோம்? பணத்துக்காக போகிறோமா, அல்லது ஒரு பதவிக்காக போகிறோமா, அல்லது மன நிறைவுக்காக போகிறோமா? எதுக்காக இந்த வேலையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறது வேணும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, அங்கே சம்பளம் குறைவு தான், ஆனால் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. இன்னும் சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா, சார் கை நிறைய சம்பளம் தர்றான், சொல்ல வேலையை செய்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சிலருடைய மனநிலை அப்படி இருக்குது. ஆக தேவைகள் வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் இன்னும் அழுதுகிட்டே இருப்பாங்க, சார் 25 வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தேன் சார், குப்பையை கொட்டினது தான் மிச்சம், ஒன்றும் மிஞ்சலை சார் என்று வருத்தப்பட்டு கொண்டே சிலர் சொல்வார்கள். எல்லாமே நம்முடைய மனநிலையை பொறுத்து தான் ஒரு வேலை நல்ல வேலையாக மாறுகிறது. எனவே ஒரு வேலையில் சேர்றதுக்கு முன்னாலேயே நம்ம தேவைகள் என்னது, பண தேவையா அல்லது மதிப்பு தேவையா அல்லது ஒரு பதவி தேவையா என்பதை முதல்ல முடிவு செய்துக்கணும். அந்த வேலையில் போய் சேர்ந்த பிறகு, நான் அப்படிலாம் நினச்சேன், இது இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கலையே என்று நிறைய பேர் புலம்புகிறார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே அது மரம் விட்டு மறந்தாவும், அந்த குரங்கை போல் சிலருடைய மனம் மட்டும் தாகவில்லை, அவங்களுடைய பதவி இதுகள்லாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு கம்பெனிக்காக போயிடுறாங்க. ஒரு 10 கம்பெனி போன பிறகு அந்த பயோடேட்டா காட்டும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த வேலை கொடுக்குறவர் இவர் ஒரு 10 இடத்துல போயிட்டார், 10 நாளாவது நம்ம கம்பெனியில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது தோற்றுவித்து விடும். அதனால் முதல்ல நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கணும், எந்த வேலை எனக்கு பிடித்தமான வேலை, எனக்கு திருப்தியான வேலை என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் நீடு முதல்ல தெரிய வேண்டியது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். நான் வந்து கப்பலில் தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இங்கே பார்த்தா மிஷின் பக்கத்தில் கொண்டு போட்டு எனக்கு வேலையை கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா பண்ண வேலை, எங்கள் அப்பா ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க இப்படி சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா, நான் படித்தது அக்ரிகல்ச்சர், ஆனால் என்னை கொண்டு இந்த பேங்கில் கிளர்க்காக கொண்டு போட்டிருக்காங்க, அதுவும் அக்ரி டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சரோட தொடர்பு இல்லாத வேலையாக இருக்குது, பணத்தை வாங்குறது வைக்கிறது தொடர்பு இல்லாத வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆர்வம் இல்லாத அல்லது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வேலையை செய்தோம்னா அது நமக்கு மன மகிழ்ச்சியை தராது. அதனால் ஒன்று, விரும்பினது நமக்கு கிடைக்கலன்னா கிடைப்பதை விரும்ப கற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்காது, ஆனால் அந்த ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கலனாலும் கிடைத்த வேலையை ஆர்வமாக நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையாவது முதல்ல வச்சுக்கணும். அப்போ ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட், அதை பற்றி சொன்னோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய பலம் என்ன? உங்களுடைய பலத்தை தெரியாமல், உங்களுடைய சக்தியை தெரியாமல், உங்களுடைய சிறப்பு அம்சங்களை தெரியாமல் ஒரு வேலைக்கு நீங்கள் போக முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய கவிதை எழுதக்கூடியவங்களாக இருக்கும், பெரிய எழுத்தாளராக இருக்கலாம், அல்லது இப்போ எழுத்தாளராக வேண்டும் என்ற ஆர்வத்திலே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கலாம். அல்ல, இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா எந்த வேலையிலும் போய் சேர்ந்து கொண்டே பகுதி நேரமாக இந்த திறமையை வளர்த்துக்கொள்ளலாம், அல்லது முழு நேர எழுத்தாளராக கூட நீங்கள் மாறிவிடலாம். அப்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன? சார், நல்லா பாடுவேன் அப்படிங்கிறதுக்கு வெறும் பாட்டு பாடியே இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியுமா? சிந்திக்கணும். இந்த நிறுவனத்தில் போய் சேர்ந்தால் சார் நல்லா பாடுவார் அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல, நல்லா வேலை செய்ய தம்பி, பாட்டு பாட வாய்ப்பு தரும்போது தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா பாடுவார்னு எப்பவும் அவரை பாடுறதுக்கு அந்த நிறுவனம் வந்து அவரை ஊக்கப்படுத்தாது. அதனால் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதே போல் உங்களுடைய வீக்னஸ் என்ன? சார், அடிக்கடி நான் லேட்டாக தான் போவேன், என் மேலதிகாரி யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் சார், மும்முனி மூஞ்சி வச்சுக்கிடுவேன், இப்படிலாம் எனக்கு வீக்காக இருக்குது நான் அப்படின்னா, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்னு உட்காந்துக்கலாம். ஆனால் இன்னொரு இடத்துல போய் நம்ம வேலை பார்க்கும்போது உங்கள்கிட்ட சில வீக்னஸ் இருந்தால் அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த வேலைக்கு என்ன தகுதிகள் தேவையோ, எந்த சூழலில் நீங்கள் வந்து பணி செய்யணுமோ, அதற்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். இது மூன்றாவது, நான்காவது விஷயம். ஐந்தாவது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கோல் என்று சொல்லப்படுகின்ற குறிக்கோள். உலகில் பிறந்த எல்லோரும் ஒரு குறிக்கோளோடு தான் இயங்குகிறோம். சிலருக்கு மன மகிழ்ச்சியோடு எப்பவும் இருக்கணும், சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்மளை மதிக்கணும், இப்படி பல்வேறு விதத்தில் ஒரு குறிக்கோளை வச்சுருப்பாங்க. நல்லா பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் வச்சு பணக்காரன் என்று எல்லோரும் சொல்லணும், இப்படி ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க. இந்த குறிக்கோளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வேலையும் மாறுபடும். நீங்கள் வந்து தினமும் கூலி வேலைக்கு போகணும், நான் படிக்க மாட்டேன், கூலி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டுருக்காருன்னு வைங்களேன், அவருடைய சம்பளம் இப்போது உள்ளது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வேணால் 15,000-20,000 அவரால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு டிகிரியை முடிக்கிறார், முடித்து ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறார், அரசாங்கத்தினுடைய குறைந்தபட்ச சம்பளமே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000-20,000, அதுவும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, மற்றபடி சில அரசு சலுகைகள் எல்லாமே இருக்குது, அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி உயர்வு என்று அதனுடைய உயர்த்தி கொண்டே போகும். இன்னும் முடித்து அவர் குரூப் 1 பாஸ் பண்ணுறார், அல்ல சிவில் சர்வீசஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆகிறார், அப்போ அவருடைய அந்த பதவி வித்தியாசமாக இருக்கிறது, அந்த பதவி அந்தஸ்து மரியாதை அதோட பணம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. ஆக நம்முடைய குறிக்கோளுக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய வேலையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சார் இருக்கிறதே போதும் சார், 3 நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்து நிம்மதியாக தூங்கினா போதும் அப்படின்னு உங்கள் குறிக்கோளை வச்சுருந்தா எந்த வேலையும் செய்யலாம். ஆக முதல்ல வேலை தேடுபவர்கள் உங்களுடைய குறிக்கோளை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லலாம், கல்வி தகுதி. எல்லாருக்கும் வேலை இருக்குது. நீங்கள் வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்களை, SSLC பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை இருக்குது, +2 முடித்தவங்களுக்கும் வேலை இருக்குது, டிகிரி முடித்தவங்களுக்கும் வேலை இருக்குது, MA முடித்தவங்களுக்கும் வேலை இருக்குது, MPhil முடித்தவங்களுக்கு, PhD முடித்தவங்களுக்கு, போஸ்ட் டாக்டரேட் முடித்தவங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற போல் வேலை இருக்குது. ஆக அந்த தகுதிகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆஃபீஸராக போகணும், அல்லது குரூப் 1 எழுதி ஆஃபீஸராக போகணும், அல்லது ஒரு நல்ல நிலைக்கு வரணும், சப் கலெக்டராக போகணும் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த TNPSC அந்த போட்டித் தேர்வை நீங்கள் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பட்டப்படிப்பு தேவை. இந்த தகுதி இல்லாமல் நான் +2 தான் சார் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு பணி இருக்குது, அந்த பணியில் போயிடலாம். அப்போ கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலை அமையும். எனவே உங்கள் கல்வித் தகுதியினுடைய அடிப்படையிலும் நீங்கள் எந்த வேலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுடைய அறிவுத்திறன். 3 வருஷம் படிச்சிருப்பாங்க, தம்பி எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் யூ ஸ்டடிட் இன் யுவர் அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா, அண்டர் கிராஜுவேட் டிகிரின்னு கேட்டோன்னா சிலரால் சொல்ல முடியல. சில கேள்விகளை கேட்குறாங்க நேர்முக தேர்வில், கேட்கும்போது சார் இது 1st இயரில் உள்ள சப்ஜெக்ட்ஸாக மறந்து போச்சு அப்படின்றாங்க. அப்போது
படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படிப்பின் மூலம் உங்களுடைய அறிவு வளர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அந்த ஊரை பற்றி கேட்குறாங்க. அல்லது ஒரு நாளிதழில் வரக்கூடிய ஒரு வாரமாக முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த நாளிதழ் பற்றிய அந்த நாளிதழில் வருகின்ற அந்த செய்திகளை பற்றிய தகவல்களை கேட்குறாங்க. என்ன நடந்தது, இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது அது இது. அப்போது தினந்தோறும் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால்தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிவு அவருக்கு வரும், தற்கால நிகழ்வுகளை பற்றிய அறிவு இருக்கும். பாடப்புத்தகத்தை ஒழுங்காக படித்து அதை மனதிலே நிறுத்தினாதான் அதை பற்றிய அறிவு இருக்கும். படித்தது மட்டுமல்ல, இப்போ அறிவியல் செய்திகளையும் அறிவியல் தகவல்களை வாங்கி கொண்டு அதனை செயல்படுத்தக்கூடிய இதிலே அறிவு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த நாலேஜ் என்று சொல்லப்படுவது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற திறமை. சார், அறிவுக்கும் திறமைக்கும் என்ன சார்? அறிவு இருக்கிறவன் திறமையாக தானே இருக்கிறான், திறமையாக இருக்கிறவன் அறிவோடு இருக்கானே, இதுக்கு என்ன சார்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்டு ஸ்கில் என்று நிறைய பேர் கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஒரு கார் இருக்குது, அந்த காரை பற்றி உள்ள பாடத்தை நடத்துகிறாங்க. கிளச் எங்கே இருக்குது, கியர் எங்கே இருக்குது, இதுதான் ஸ்டீரிங், இதுதான் டயர், இப்படி ஒவ்வொன்றா, இதுதான் மோட்டார், அப்படி ஒவ்வொன்றா பாகங்களை சொல்கிறாங்க, அதனுடைய பயன்களை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படம் வரைந்து பாகங்களை குறித்து மனதிலே நிறுத்தி கொண்டால் அறிவை வளர்த்து கொண்டதாக அர்த்தம். சார், திறமை என்னது சார்? நல்லா படித்து எல்லாம் தான் மனப்பாடம் பண்ணி அதை எழுதியாச்சே, அப்போ அது திறமை தானே? நீங்கள் கேட்கலாம். ஆனால் திறமைங்கிறது எது? நீங்கள் கற்ற கல்வியை, பெற்ற அறிவை பயன்படுத்தி நீங்கள் அதனை எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதை எப்படி செயல்படுத்துகிறீங்கிறது தான். அப்போது ஒருவர்கிட்ட கொடுத்து கார் பற்றி என்ன, காரை ஓட்ட கற்றுக்கொள்வது, அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு திறமையை நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அதுதான் ஸ்கில். உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் IEEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் ஒருத்தர் படிச்சிருக்கார், பிஇ முடிச்சிருக்கார், 4 வருஷம் படிச்சிருக்கார். தம்பி கொஞ்சம் வீட்டில் ஃபீஸ் போயிட்டுது, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்களேன்னா, அப்படியா நான் போட்டு பழகலையே எனக்கு தெரியாதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன், அவர்கிட்ட அறிவு இருக்குது ஆனால் திறமை இல்லை. அப்போ உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு உங்களுடைய அந்த வேலையை நீங்கள் தேடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வேணும். ஏற்கனவே நான் பலமுறை பல வீடியோக்களில் சொல்லக்கூடிய செய்திகள் இதுதான், பல தகவல்கள் இதுதான், பல பயிற்சி நிலையங்கள்லேயும் நான் சொல்லக்கூடியது, பயிற்சி வழங்கும் போது சொல்லக்கூடியது, அனுபவம் கண்டிப்பாக வேணும். சார், படிக்கும்போது எப்படி சார் அனுபவம் வேணும் கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாணவர் பிடெக் படித்தார், அவரை முதல் வருஷம் அந்த நம்ம ஒரு பர்டிகுலர் DCW என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பெனியில் அவருக்கு ஒரு பயிற்சி. 2வது வருட லீவில், ஒரு 10 நாள் லீவில் அவருக்கு அசோக் லைலண்டில் பயிற்சி. 3வது பார்த்திங்கன்னா ஹூண்டாய் கம்பெனியில் ஒரு 10 நாள் பயிற்சி. 4வது வருஷம் வர்றதுக்குள்ளே அவர் 6 கம்பெனியில் பயிற்சியை பெற்றிருந்தார். முதல்ல ஒரு இன்டர்வியூ போனார், மதிப்பெண் வந்து சுமாராக தான் இருந்தது, ஜஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் தான். ஆனால் பார்த்த உடனே தம்பிக்கு ஆர்வம் இருக்குது, அனுபவமும் இருக்குது, கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இத்தனை இண்டஸ்ட்ரியில் போகும்போது ஒரு எப்படி தொழிலாளர்களோடு பழகணும், எப்படி வந்து வேலை புரியணும் பணி புரியணும் அப்படிங்கிற அந்த விவரம் தெரியுது, வேலை கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் அவருக்கு வேலை கிடைச்சிது. அதனால் அனுபவங்கள் வந்து பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலேயோ உடனே கிடைக்கும்னு நினைக்க முடியாது. இது போக அங்கேயுமே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுபோக அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்காக வரக்கூடியது, இதுலேயும் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த அனுபவம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சாதனை. மற்ற ஒரு 40 மாணவர்கள் உங்களுடைய வகுப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள், பட்டதாரிகளாக வந்திருக்கிறாங்கன்னா அந்த 40 பேரில் நீங்கள் என்ன திறமையோடு இருக்கீங்க? உங்கள் மாவட்டத்தில் 4000 பட்டதாரிகள் வந்திருக்கிறாங்க, கலை அறிவியல் பகுதியில் கலை பட்டதாரிகள் 4000 பேர் இருக்காங்கன்னா அந்த 4000 பேரில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? தமிழக அளவில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளில் உங்களுடைய சாதனை என்ன? ஆக உங்களுடைய சாதனை, உங்களுடைய அனுபவம் இவைகளெல்லாம் முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு ஒரு தொழிலை நீங்கள் அல்லது ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது தான் மிக முக்கியமானது. திரும்பவும் உங்களுடைய ஞாபகத்துக்காக அந்த 10 முக்கியமான அந்த
காரணிகளை, ஃபேக்டர்ஸை திரும்பவும் சொல்லுகிறேன். ஒன்று, நீட் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய தேவை. இரண்டு, ஆர்வம், உங்களுடைய ஆர்வம். மூன்று, உங்களுடைய பலம். நான்கு, உங்களுடைய பலவீனம், வீக்னஸ். ஐந்து, கோல் என்று சொல்லப்படுகின்ற குறிக்கோள். ஆறாவதாக, அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற கல்வித்தகுதி. ஏழாவதாக, அறிவு என்று சொல்லப்படுகின்ற நாலேஜ். எட்டாவதாக, திறமை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்கில். ஒன்பதாவதாக, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இறுதியாக, உங்களுடைய சாதனை, அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த பத்து தகவல்களையும் மனதிலே கொண்டு, எனக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலை கிடைத்தால் நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று நீங்களே முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்த வேலையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள், மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறையும். வணக்கம்.